வணக்கம். இது நம்ம இயற்கை யுகம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த தாவரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆற்று ஓரங்கள்லேயும் கால்வாய் ஓரங்கள்லேயும் தேவையில்லாமல் வளருது அப்படின்னு நினச்சிருக்கக்கூடிய சம்பு பற்றி தான் நம்ம பார்க்கலாம். இதனுடைய மருத்துவ குணங்களும் எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறாங்க, ஆதி காலத்துங்களில் இது எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த சம்பு செடி பார்த்திங்கன்னா, சம்பு முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அதிகமாக அவருடைய வீட்டை வேயிறதுக்கும் அவர் அதிகமாக பயன்படுத்தின ஒரு மூலிகையை தான் இந்த வந்து சம்பு செடி. இதை வந்து சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இதனுடைய அனைத்து பாகங்களும் சாப்பிடக்கூடியதுதான். ஸோ அதை பற்றி முழுசாக இந்த பதிவில் பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 8 அடியிலேருந்து 12 அடி உயரம் வரைக்கும் வளரக்கூடியது. இது இந்த உப்பு தண்ணி அதிகமாக இருக்கிற இடங்கள்லையும் பொதுவாக வந்து வட அரைக்கோளத்தில் அதிகமான இடங்களில் இது வந்து காணப்படுது. இந்த தாவரத்தின் இலைகள் வந்து தட்டையாகவும் அகலம் வந்து மிக குறுகியாகவும் இருக்கும். ஸோ இதனுடைய உச்சியில் வந்து பஞ்சு போன்ற உட்பகுதியை கொண்ட பழுப்பு நிற கம்பங்கதிர் போன்ற இனர் தோன்றுகிறது இதில். ஸோ இதனுடைய மலர் மஞ்சரியானது காமின் கதிர் போன்றது. 12 அடி அங்குலம் நீளமும் ஒரு ஸ்பைக் என்ற பூந்துருள் பழுப்பு நிறமானது. இதனுடைய இந்த நீண்ட இலைகளை தான் நம்ம சம்பு அப்படின்னு சொல்கிறோம். இது தட்டிகளுக்கும் பத்திப்பாய்கள் குடலைகள் முதலியவற்றை வந்து வேர்த்து வந்து அதிகமாக பயன்படுது. இந்த பாய் போன்ற ஒரு அதை வந்து பின்னி நம்ம படுத்துக்கிறதுனால வந்து ஒரு குளிர்ச்சியும் அதிகமாக வெப்பமும் கொடுக்காது, குளிர்ச்சியும் கொடுக்காது. அந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து அதிகமாக ஆதி காலத்தில் பயன்படுத்தினாங்க. வீடு வேயறதுக்கும் இதை பயன்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் கயிறு போல் நம்ம உபயோகப்படுத்துறதுக்கும் இந்த இதை எடுத்து நம்ம வெயிலில் காய வச்சு உபயோகப்படுத்தினாங்க. இதனுடைய நடுப்பகுதி, அதனுடைய குருத்து பகுதி அப்படி சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த பகுதி எடுத்து எதுவுமே சமைக்காமல் நேரடியாக வந்து உண்ணக்கூடிய பகுதி அது. எப்படி கம்பஞ்சோறு அந்த மாதிரி சொல்கிறோமோ அதே மாதிரி இது வந்து சம்பு சோறு அப்படி சொல்லுவாங்க. அதனுடைய குருத்து பகுதியை, அதனுடைய நடுப்பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளையாக 1 அடி நீட்டுக்கு இருக்கும். அது வந்து நம்ம எடுத்து நேரடியாகவே உண்ணலாம். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மலச்சிக்கலுக்கும் குடல் வறட்சி அப்படின்ற நோய்க்கு வந்து நல்ல தீர்வு கொடுக்கும் இது. அதனால் இந்த சம்பு வந்து அந்த சம்பு மகரிஷி கொஞ்சம் அதிகமாக உபயோகப்படுத்துறதுனால அவருக்கு அந்த பேரும் இருக்குது. அவர் பயன்படுத்தினிய வீடு மற்றும் அந்த படுத்துக்கிற பாய் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்பால் செஞ்சு அது உபயோகப்படுத்தினதாக ஒரு குறிப்பு இருக்குது. இந்த தாவரத்தின் எந்த பகுதியெல்லாம் சாப்பிடக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய வேர்பகுதி, இலைப்பகுதி, அதனுடைய அடிப்பகுதி, தண்டு பகுதி மற்றும் அதனுடைய உள்பகுதி, பச்சை பூக்கும் கூர்முனை, பழுத்த மகரந்தம் மற்றும் மாவுச்சத்து வேர்கள் உட்பட இதனுடைய அனைத்து பகுதிகளும் உண்ணக்கூடியது தான். வியட்நாமில் பார்த்திங்கன்னா இதை பான் பான் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அவங்க அதிகமாக உணவில் வந்து இந்த சம்புவை வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம ஊர்லேயும் வாய்க்கால் ஓரங்கள்லேயும் தேவையில்லாத இடங்கள்லையும் நம்ம வளர்ந்துட்டு இருக்கிற இந்த சம்பு வந்து நம்ம உபயோகப்படுத்தி நாமளும் பயன்பெறலாம்.